உட்காந்தே உடைக்கணும், கையில எல்லாம் உடைக்க கூடாது. எதுல உடைக்கணும் எதுல? வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர். நான் தான் உங்கள் டி பேசுகிறேன். இன்றைக்கி டி அண்ட் ஜி வந்து ஒரு வித்தியாசமான சேலஞ்ச் வீடியோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். போன வீக் வந்து நம்ம அந்த ஸ்பைசி நூடுல்ஸ் சாப்பிட்டு அதுக்கான இது வந்து பிரியாணி செய்யணும் அப்படின்றது நான் தான் செய்யணும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சேலஞ்சான வீடியோ, இதில் ஒன் பேக்கெட் ஆஃப் பலூன்ஸ் இது ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து 70 பீஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்க போகிறீங்களா? அது என்னன்றதை இன்றைக்கி ஜி சொல்ல போகிறாரு. யார் ஃபஸ்ட்டு ஊதுறாங்க அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச், ப்ளஸ் அதுலேயே குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. பலூன் ரொம்ப குட்டியாக ஊதியிருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் கரெக்டான சைஸில் இருக்கணும். வின் பண்ணுறவங்க பானிபூரி, பானிபூரி நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கி தரணும். ஆமாம், ஓகே ஓகே. ஓ, பானிபூரி இப்படியே பண்ணிக்கலாமா? அந்த பானிபூரி சாப்பிட்றவங்க யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க அடுத்த வீடியோவில் வந்து அதுக்கடுத்து அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு சேலஞ்சாக வச்சுக்கலாம். அதுவே ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ பானிபூரி வாங்கி தரணும், அதுலேயே ஒரு சேலஞ்ச் வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தோணுது. ஸோ அது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. அண்ட் ஆளுக்கு 35 இன்கேஸ் வந்து யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ அவங்களோட கவுண்ட்லேருந்து நைஸாக சுட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பாக்கெட்டில் 70 இருக்கான்னு செக் பண்ணோம். 1, 2, 3, 34, 35 கரெக்டாக ஒத்துக்க முடியாது. சொல்லாம் தரக்கூடாதுப்பா. ஐயா, கேமராமேன் வந்து சொல்லாம் தராங்கப்பா. ஒரு பாயிண்ட் இதுலயே போய் இது வருதா? பெருசா ஆகுதா? இன்னும் அப்படியே தான் இருக்கு. பெருசா ஆகுதா? ஐயோ, ஊத முடிய மாட்டேங்குதே. ஒரு ஃபீல் அடைந்து. சரி மிஸ்டர் ஜி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நாங்கள் இவ்வளோ ஊதி ஊதி வைக்கிறோம், இது என்ன பண்ணுவோம்? லாஸ்டாகவா? நான்
அதே சொன்ன இதுக்கு தான் வாயில கீழ வெடிச்சிரணும் அதான் பயமா இருக்கு எனக்கு பயம் வந்துச்சு இதுக்கு மேல எப்படி ஊதுறன்னு பாருங்க அடிச்சு உடைச்சிரும் போதில்ல போதில்ல வெடிக்குமா வாயிலேயே போய் போய் வாய் நல்லா இருந்தது வச்சு கிழிச்சுட்டு போட்டாங்க எங்கால அனிருத் ஃபேன் வேற அதனால பாருங்களேன் பலூன் ஊதும் போதே மியூசிக் வேற வேற லெவல் கம்போசிங் ரொம்ப ரெட் கலர் இருக்கு சூப்பரா இருக்குல்ல அதுக்குதான் வேலை இல்லாம போச்சு அப்புறம் எதுக்கு நல்ல வேலை ஆக்சுவலாக ரெண்டு ரெண்டு பேக்கெட் வாங்கலான்னு வேற நினைச்சோம் அதில் கிழிஞ்சிருக்கும் அதுதான் சேம் பின் கிரீன் எல்லாமே வெடிக்குது தெரியுமா தேசிய கொடி கலர் தேசிய கொடியில நடுவில் வர சக்கரம் சக்கரம் உடஞ்சிச்சு வாஸ்டு வாஸ்டு ஃபெலோ என்னடா அது முடியெல்லாம் பறக்குது ஓட்டையா சுத்தி கட்டிக்கலாம் வேஸ்ட் இது நான் கட்டுவேன் இதுல இருந்தா எடுத்து ஊதுனீங்க இது யாரு இது யார் போட்டது நான் உடைக்கலாம் தான் நான் நினைச்சேன் அதுவே வந்துச்சு இந்த கிரீன் வரால நாசம் பண்ணுது சே சொன்ன மாதிரியே காத்து போடுறாங்க அது பேச்சு ஐயோ ஏதோ ஒன்று சில காட்டு போகுது
ஆமா எஸ் எஸ் குவாலிட்டியில் நான் ஜெயிப்பேன். அதனால இப்போ நம்ம சேலஞ்சு தான் சவுண்ட் வருது குட்டி ஐடியா இருக்கும் எப்படி காட்டு படா கைஸ் நான் எல்லாமே முடிச்சிட்டேன். என்ன முடிச்சிங்க? அது ஆமா ப்ளூ இருக்கு ஒயிட் இருக்கு. ஹலோ ரெண்டும் வாட்ட வாட்ட கிடையாது நான் பார்த்துட்டேன். பாருங்க செம்மையா காத்து போடு. அம்மா ஓகே நம்ம எண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, white 25 அப்புறம் வந்து இங்கே க்ரீன் 26. ஸோ மொத்தம் 26 அவுட் ஆஃப் 35 பலூன்ஸ். அதில் நிறையா வேஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு சின்ன மெமரி என்னென்னா 90s கிட்ஸ்லாம் இந்த மாதிரி உடஞ்ச பலூனை வச்சு இப்படி விளையாடுவாங்க. இது பண்ணது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி நெத்தியில் அடித்து இப்படி நெத்தியில் அடித்து இப்படி உடைப்பாங்க. இது ஜாலியாக இருக்கும், வலிக்காது. சரி ஓகே இப்போ வந்து மிஸ்டர் ஜி எவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டு? 26. 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 49, 52 அங்கே கீழே ஒரு 9 இருக்கு. 89 இருக்கு. 89 இருக்கு காய்ஸ். காய்ஸ் என்ன? சரி நம்ம நேர்மையா இன்னும் ஏமாத்தவனா? 22, 24, 25 இருக்கு. தரணும் அந்த பானிபூரியிலுமே சேலஞ்ச் இருக்கு. வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி க்வெஸ்சன் கேட்டாரு, இவ்வளோதான் நம்ம ஊதுறமே ஊதி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு தான் ஒரு ஐடியா வந்துடுச்சு. என்னன்னா எல்லாத்தையுமே உக்காந்தே உடைக்கணும், கையிலலாம் உடைக்கக்கூடாது. எதில் உடைக்கணும்? எதில் உட்காந்து உடைக்கணும். ஏன்னா எதில் உடைக்கணும்ன்ட்டு எப்படி உடையணும்னு கேட்குறேன். உடையுமா? ஆமாம் நம்ம வெயிட்டில் உடையாதா? பின்ன உடையும் பின்னாடி வந்து விளையாடாதீங்க. இதெல்லாம் ஏமாத்துறோம். ஏமாத்தல இறங்கும் தெரியாம கால் பட்டு உடனே கால் பட்டு உடம்பு மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா கோச்சுட்டு போயிருவேன். தெரியாம கால் பட்டு உடஞ்சிருவீங்க. நீங்க ஏமா கை பட்டு உடஞ்சு பத்தியா? கொஞ்சம் இந்த திரிப்பா திருச்சிங்க. ஏமாத்தூடாது.
ஃபைனல் லாஸ்ட் சொல்றதுக்கு வச்சிட்டீங்களா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இது மாதிரி வேற எதனா கேம்ஸ் எதனா பண்ணணும் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட சொல்லுங்க. இதே மாதிரி பர்ஃபெக்டா நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? பர்ஃபெக்ட் பார்த்துக்கங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் ஜி அண்ட் டி. மறக்காம லவ் யூ ஆல். மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.